கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ்கவே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து இந்தியா வந்து சந்திராயன் ஒரு பேர் வந்து இந்தியா ஃபுல்லாக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. சந்திராயன் மூன்றுங்கிற ஒரு விண்கலம் வந்து நிலவை ஆய்வு செய்வதற்காக புறப்பட்டு போயிருக்கு. அது இப்போ வந்து நிலவை சுற்றுப்பாதையில் வந்துக்கிட்டு இருக்கு. இதே போல் ஆகாயத்தை ஆய்வு செய்ய இந்தியா இப்போது நம்ம ஆழ்கடலையும் ஆய்வு செய்வதற்காக ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தின் பேர் வந்து சமுத்திராயன் 6000. அதாவது நமது இந்திய கடல் காலத்தை ஆய்வு செய்து அங்குள்ள என்னென்ன வளங்கள் இருக்கிறது, அதை நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தலாம், அதில் என்னென்ன கனிமங்கள் இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக சமுத்திராயன் 6000 ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த திட்டம் வந்து 2021 தொடங்கப்பட்டது. அப்போது 170 கோடி தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து 4077 கோடி ரூபா இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டம் எப்படின்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது ஒரு டைட்டானிக் கப்பல் மூழ்கி கடலுக்கு அடியில், அந்த கப்பலை போய் உடைந்த கப்பலை பார்க்குறதுக்காக சில கோடீஸ்வர தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு சின்ன நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே பூந்து அதில் போய் பார்க்க போனாங்க. கடல் ஆழத்தில் பார்க்கும்போது போனாங்க. ஆனால் வந்து எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு அவங்க வந்து உயிர் துறந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த அப்படி ஒரு ஆழ்கடல் ஆய்வு மாதிரி இந்த சமுத்திராயன் திட்டமும் ஒரு ஆழ்கடல் ஆய்வு திட்டம் தான். அதாவது ஒரு சின்ன குளோப் மாதிரி, அதாவது சின்ன பூமி ஒரு பெரிய பால் மாதிரி, ஒரு வந்து டைட்டானிய உலகத்தால் செய்யப்பட்ட ஒரு குளோப், அதாவது உருண்டை வடிவத்தில் ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு நீர்மூழ்கி ஒன்று இருக்குது. இது வந்து ஐஎஸ்ஆர்ஓ, அதாவது விண்வெளி ராக்கெட்லாம் செய்கிற இஸ்ரோ நிறுவனம் தான் இதை வந்து வடிவமைச்சிருக்கு. டைட்டானிய உலோகத்தில் வந்து இதை செஞ்சுருக்குறாங்க. இதனுடைய செலவு வந்து கிட்டத்தட்ட 350 கோடி ரூபா. இதில் வந்து ரோபோட்டிக்கும், அதாவது தானியங்கி கைகள் எல்லாம் இருக்கும். ஆழ்கடலுக்குள்ளே போகும்போது கீழே வந்து உள்ள கனிமங்கள் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வசதியாகலாம் தானியங்கியே பண்ணலாம். இந்த குளோப்பில் வந்து ஒரு 3 பேர் உட்காரலாம். உட்கார்ந்து 6000 மீட்டர் ஆழம் வரைக்கும் கடலுக்கு அடியில் போகலாம். அதாவது 6 கிலோமீட்ரு கடலுக்கு அடியில் போய் அங்கே உள்ள ஆய்வு, அங்கே உள்ள கடல் வளத்தை பற்றி ஆய்வு பண்ணி அதை வந்து பூமிக்கு வெளியே கொண்டு வரலாம். இந்த ஆய்வு வந்து 2021 தொடங்கினாலும் இந்த திட்டம் வந்து 2026 3 வருஷம் கழித்து தான் இந்த திட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது. அப்போ வந்து 3 கடல் சார்ந்த விஞ்ஞானிகள் வந்து இந்த குளோபுக்குள்ள அந்த சின்ன குட்டி பந்து மாதிரி இருக்கும், அதில் உட்காந்து கடலின் ஆழத்தில் ஆய்வு செய்ய போவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திட்டத்தை முன்னெடுத்து நடத்தி வருவது வந்து சென்னையில் உள்ள மத்திய அரசின் கடல் ஆய்வு நிறுவனம். இந்த நிறுவனம் தான் இந்த குளோபை சமுத்திராயனை தயாரிச்சிருக்குது. அவங்க தான் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு வராங்க. அதாவது இந்த மாதிரி ஆய்வு பண்ணுற, கடலில் போய் ஆழத்தில் போய் ஆய்வு பண்ணுற ஒரு வசதி வந்து உலகத்தில் வந்து 5 நாடுகள் தான் வச்சுருக்காங்க. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜப்பான், பிரான்ஸ், இந்த 5 நாடுகள் தான் இந்த மாதிரி கடல் ஆழத்தில் போய் ஆய்வு பண்ணுற வசதிகள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ 6வது நாடாக இந்தியாவும் இந்த இதில் வந்து திட்டத்தில் வந்து சேர்ந்துருக்கு. இது வந்து எப்படி நம்ம வந்து சந்திராயன் வந்து நிலவை ஆய்வு பண்ண செல்லுதோ அதே மாதிரி அதுக்கு ஈடாக இந்த சமுத்திராயன் திட்டமும் அதுக்கு ஈடானது. இந்த திட்டத்தின்படி என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் வந்து ஒரு இந்தியாவினுடைய வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட வல்லரசு ஆவதற்காக இந்தியா வந்து பல்வேறு வகையில் வந்து திட்டம் போட்டு செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் அதில் 10 முக்கியமான துறைகள், அந்த 10ல் முதல் ஒரு துறை வந்து கடல் வளத்துறை, அதாவது 10 core projects பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு வந்து கடல் வளம், அதாவது ப்ளூ எக்கானமின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் வளத்தை நம்ம பயன்படுத்திப்போம், பால்னால் வெண்மை புரட்சிம்பாங்க, விவசாயம்னால் பசுமை புரட்சிம்பாங்க. அதே மாதிரி இது வந்து நம்ம கடல் வளனால நீலப்புரட்சி, அதுக்கு வந்து இன்னும் என்னென்ன பண்ணலாம். இந்தியா வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உலகத்திலே இந்தியாவும் கடல் பகுதியை அதிகமாக கொண்ட நாடுகளில் ஒன்று. நம்ம ஆனாலும் கூட ஒரு ஐரோப்பிய நாடுகளில் டென்மார்க், ஸ்வீடன், நார்வே மாதிரி போன்ற நாடுகள்லாம் இந்த கடல் வளத்தை எப்படி பயன்படுத்துது, எவ்வளோ எந்த அளவுக்கு அவங்க பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு சுற்றுலா வளர்க்குறதுக்கெலாம் அதை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியல. இதை வந்து மத்திய அரசு வந்து திட்டம் போட்டு நம்மளும் அதே மாதிரி கடல் வளத்தை பயன்படுத்தி இந்தியாவுடைய எக்கனாமியை உயர்த்துறதற்கு இந்த திட்டத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமுத்திராயன்கிற திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இந்த திட்டம் வந்து 2026 செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் மத்திய விஞ்ஞானத்துறை மந்திரி வந்து கிரண் ராஜு வந்து அறிவிச்சிருக்காரு. விரைவில் எப்படி சந்திராயன் வருதோ அதே மாதிரி சமுத்திராயனும் கடல் ஆழத்துக்கு சென்று புதிய புதிய தகவல்களை இந்தியாவுக்கு கொண்டு வரும். இதன் மூலம் வந்து நம்முடைய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்கிறதுக்கு இந்த திட்டம் வந்து பயன்படும். இந்த சமுத்திராயன் 6000 திட்டத்தில் வந்து
அந்த குளோப் வந்து கிட்டத்தட்ட 350 கோடி செலவில் பண்ணியிருக்கதாக சொன்னோம். அந்த குளோப்பில் வந்து 3 பேர் பயணம் செய்யலாம். அவங்க வந்து கடலுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆய்வு பண்ணுறக்காக உள்ளே இருக்கலாம். அதனால் அது வரைக்கும் வந்து பிரச்சனை, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கூட 96 மணி நேரம் கடலுக்குள்ளே வந்து அவங்க வந்து உயிரோடு இருக்க முடியுங்கிற ஒரு திட்டத்தையும் அவங்க அந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து டைட்டானிக் கப்பலில் போய் பார்க்க போய் கீழே போய் பலியானதுனால ரொம்பவும் கவனம் எடுத்து இந்த திட்டத்தை உருவாக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது வந்து உலக நாடுகளில் இதுவும் ஒரு முக்கியமாக இந்தியாவை கவனிக்கப்படுகிற ஒரு திட்டமாக மாறியுள்ளது. இதை வந்து இந்த திட்டம் வந்து சென்னையில் அமுல்படுத்தப்படுவது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தரத்தக்கது. சென்னையில் வந்து கடல் வள ஆராய்ச்சி நிலையம் வந்து நம்ம மடிப்பாக்கம் பகுதியிலேருந்து அந்த ஒரு சதுப்பு நில காடுகள் பகுதியில் அந்த இருக்குது, அந்த பகுதி தான் இருக்குது. அதிலிருந்து அங்குள்ள அதிகாரிகள் விஞ்ஞானிகள் தான் இந்த திட்டத்தை ஆய்வு பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குளோப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்குது. ஃபுட்பால் வந்து சின்ன சின்ன செயற்கை கால்கள்லாம் இருக்குது. அது உள்ள இந்த திட்டத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, 3 விஞ்ஞானிகள் உள்ளே புகுந்து உள்ளே இருந்து கூட போய் ஆய்வு பண்ணலாம். ஆட்களை அனுப்பாமலையும் தானாக தானியங்கியாகவும் போய் ஆய்வு பண்ணலாம். தரைக்கு கீழே போகும்போது அங்கே உள்ள மீன் வளம் எப்படி இருக்குது, புது புது உயிரினங்கள்லாம் எப்படி இருக்குது அந்த ஆழத்தில், அதெல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஆனாலும் கடலின் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியும் அதே போல் தான் நடைபெறும். ஏன்னா இப்போ வெளிநாடுகள்லாம் இப்போ வந்து கடல் வளத்தை பாதுகாக்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட அதையும் மீறி சில நாட்களுக்கு முன்பு கூட நம்ம வந்து சுறாக்கள்லாம் அந்த வந்து கடல் ஒதுங்கி இறக்குறது, இந்த மாதிரி சுறாக்கள்லாம் வேட்டையாடுறது, திமிங்கலங்களை வேட்டையாடுகிறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆமைகள் வந்து நம்ம இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த காலத்தை இந்த காலம் மட்டும் இல்லை, அந்த காலத்தையும் நம்ம வந்து பெரிய அளவில் கடலில் வந்து நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். கடலில் கடலில் வந்து ஆமைகள் வந்து கடல் நீரோட்டத்தை கண்டு வெளியே வந்து ஆமைகள் வந்து உலகம் ஃபுல்லாக பயணம் செய்யும். அதை பயன்படுத்தி அந்த ஆமைகளை பின்பற்றி தான் நமது பழங்கால தமிழர்கள் வந்து வணிகத்துக்காகவும் போர் தொடுப்பதற்காகவும் வெளிநாடுகளுக்கு பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் அந்த கடலில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த வகையில் தான் ராஜராஜ சோழன் வந்து மாபெரும் கடற்படை உருவாக்கி அந்த கீழே திசை நாடுகள் எல்லாமே அடிமைப்படுத்தினான் அப்படிலாம் நம்ம இப்போ சரித்திரத்தில் படிச்சிருப்போம். அந்தளவு கடலை பற்றிய ஒரு ஆய்வும் அதிகமும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகம் உண்டு. ஆனால் இப்போ அதுக்காக தான் அதனால தான் தமிழ்நாட்டிலே அந்த கடல் ஆராய்ச்சி, மத்திய அரசின் கடல் ஆராய்ச்சி நிலையம் வந்து தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இப்போ அது மூலம் சமுத்திராயன் ஒரு திட்டம், சமுத்திராயன் 6000 அப்படின்னு ஒரு திட்டம் வந்து உருவாக்கப்பட்டு செயல்படுத்துவது வந்து எல்லோரும் வரவேற்கத்தக்கது. அதே சமுத்திராயன் திட்டமும் இந்தியா முழுவதும் பரபரப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது போன்ற முக்கிய தகவல்களை தரும் நியூஸ்கபே தமிழ் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் அதை பரிந்துரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள்.